இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம மொபைலில் வச்சுருக்கிற சில இமேஜை வந்து நம்ம வந்து நம்ம அதோட பேக்ரவுண்டு வந்து நம்ம இஷ்டப்படி எந்த இமேஜ் வேணாலும் பேக்ரவுண்டில் கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், யார் வேணாலும் ஈஸியாக இதை வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிற ஒரு ஆப் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட பாருங்கள், அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பல் கொடுத்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியில் உங்களுக்கு எந்த இமேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். செலக்ட் பண்ண அடுத்த ஒரு 5 செகண்ட்லேயே அது வந்து அதோட பேக்ரவுண்டில் அது அப்படியே ரிமூவ் ஆகி ப்ளைனாக மாறிடும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக மாறிட்டு பாருங்கள் பாருங்கள், அதோட பேக்ரவுண்ட் வந்து பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது. இப்போது இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி செட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கீழே பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே சேஞ்ச் பேக்ரவுண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணி எந்த இமேஜை நீங்கள் செட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பின்னாடி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு கலரை நான் பேக்ரவுண்ட் வைக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எந்த கலரை செலக்ட் பண்ணுமோ அந்த கலர் வந்து பேக்ரவுண்டாக வந்துடும் பாருங்கள். க்ரீன்னா க்ரீன், எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம சூப்பராக செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நமக்கு மொபைலில் இருக்கிற வேறு ஏதாவது பேக்ரவுண்டு நம்ம வைக்கணும்னா கூட ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த இமேஜ் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து நீங்கள் பின்னாடி செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இயற்கை காட்சி கூட நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா இப்போ சூப்பராக மாறிடுச்சு. இப்போ இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே சைடில் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல வந்து அதை ஃபிட் பண்ணிக்கலாம். அதேபோல் இந்த இமேஜையுமே நம்ம மேலே ஒரு கிளிக் பண்ணோம்னா அதையும் நம்ம மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். எங்கே வேணாலும் நம்ம அதை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நம்ம அதை எடிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு சூப்பராக நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே சரி பண்ணி முடிச்சுட்டு இமேஜுக்கு வெளியே ஒரு கிளிக் பண்ணோன்னா அது எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இப்போ அந்த இமேஜுக்கு சைட்லேயே ரைட் சைடில் மேலே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட கேலரியில் நம்ம இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து அங்கே வந்து சேவ் ஆயிரும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டாக வச்சு அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.